சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள ரத்தினமையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நவம்பர் 14 நம்முடைய முதல் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களின் பிறந்த நாள். குழந்தைகள் தினமாக கொண்டாடுறோம். உலக நீரிழிவு நோய் விழிப்புணர்வு தினம் இன்னைக்கு. ஏன் இந்த முக்கியமான தினங்களையெல்லாம் நினைவுபடுத்துகிறோம்? நாம் விழிப்புணர்வோடு இருக்கணுங்கிறதுக்காக. நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு நல்ல செய்திகளை இந்த நல்ல நாளில் சொல்லித்தருவோம். பருவ காலங்களில் மழைப்பொழிவு இருக்கும். தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை காலங்களில் மழைப்பொழிவு இருக்கும். முன்னெல்லாம் இப்போது அப்படியெல்லாம் நடைபெற மாட்டேங்குதே. எங்கேயாவது காற்றழுத்த தாழ்வு நிலை, புயல், இப்படி ஏதாவது ஒன்று ஏற்பட்டால் தான் மழை பெய்யுது. இல்லைனா இல்லை. பருவநிலை மாற்றம் காரணமாக மழை பொழிவு இப்போது நம்ம நாட்டில் மட்டுமில்லை, உலகமெங்கும் இது மாறி வருது. எப்போ மழை அதிகம் இருக்கும் அல்லது மழை பெய்யாமலேயே போகும்னு தெரிவதில்லை. ரத்தினமையா, அமெரிக்காவில் புயலையும் மழை பொழிவையும் துல்லியமாக கண்டுபிடிக்கிறாங்க. அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கிறாங்க. அரசும் திட்டமிட்டு செயல்படுறதுனால பெரிய பாதிப்பு ஒன்றும் அங்கே ஏற்படுறதில்ல. இப்படித்தான் நாமளும் திட்டமிடணும். கேரளாவில் இருக்கிற கொச்சின் நகரம் மழை அதிகமாக பெற்றாலும் பாதிப்புக்கு உள்ளாகிறதில்ல. காரணம், திட்டமிட்டு கொச்சி நகரம் உருவாக்கப்பட்டது தாங்கிறாங்க. கட்டுமான பகுதிகளில் மழை நீர் தனியாக போய் நிலத்தில் சேர்ற மாதிரி கட்டமைப்புகளை உருவாக்கியிருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய மாநகரங்கள் அப்படி இல்லையே. கொஞ்சம் மழை பெய்தாலும் அங்கங்கே நிறைய தண்ணி தேங்கி நின்றுக்கிட்டே இருக்குதே, வடிகாலே இல்லையே. ஆக்கிரமிப்புகள், நீர்நிலைகளில் தூர் வாராமல் இருக்கிறது, மழைநீர் வடிகால் அமைக்காததெல்லாம் வெள்ளம் உண்டாக காரணமாக இருக்குது. இதை பற்றியெல்லாம் தான் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். நாமளும் கடைபிடிக்கணும். வாயால் சொல்கிறது எளிது, செய்து காட்டுவது கடினம். மழை தண்ணி வெளியேறுவதில் இருக்கும் இன்னொரு சிரமம் குப்பை கூளங்கள். மழை தண்ணியில் பிளாஸ்டிக் குப்பைகள் கலந்து அவை நீர் வெளியேறும் பகுதிகளை அடைச்சி ஏகப்பட்ட பிரச்சனைகள். இப்படி பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்பது பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். நோய் நொடி ஏன் நம்மளை அண்டுது, அதற்கென்ன காரணங்கிறத எடுத்து சொல்லணும். ஒரு குழந்தைகிட்ட இந்த மாதிரியான நல்ல செய்திகளை சொன்னால் அந்த குடும்பத்துக்கே சொன்ன மாதிரி. இன்னொரு முக்கியமான தினம் இன்னைக்கு 70வது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழா துவங்குது. இன்று முதல் இம்மாதம் 20ஆம் தேதி வரை $1 trillion பொருளாதாரம் மற்றும் நீடித்த நிலையான வளர்ச்சிக்கான இலக்குகளில் கூட்டுறவு அமைப்புகளின் பங்கு இதுதான் இவ்வருட முதன்மை மையக்கரு. ஆங்காங்கு நடைபெறக்கூடிய கூட்டுறவு வார விழாக்களில் நாம் எல்லாரும் கலந்துக்கணும். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இம்மூன்றிலும் முக்கிய பங்காற்றுகிறது கூட்டுறவு. கூட்டுறவில் நம்மை நாமே இணைத்து கொள்வோம். நமது சந்ததியினருக்கும் கூட்டுறவு பற்றி விளக்குவோம். அதே போல ரத்தினமையா, இன்னைக்கு நீரிழிவு நோய் விழிப்புணர்வு தினம். உலகத்தில் நீரிழிவு நோயின் தலைநகரமாக நம்ம நாடு உருவாகி இருக்கு. நிறைய பேருக்கு இந்த நோயின் தாக்கம், உணவு பழக்கம் மாறினது ஒரு காரணம், உடல் உழைப்பு இல்லாமல் போனது மற்றொரு காரணம். நாம் சாப்பிடக்கூடிய எந்த உணவாக இருந்தாலும் அது செரிச்சு அதில் இருக்கும் சக்தி கலோரி வெளிப்படணும். அந்த வெளிப்பாடு தான் உழைப்பு. உடல் உழைப்பும் நல்ல பழக்க வழக்கங்களும் சரியான உணவும் இருந்தால் போதும், எதையும் எதிர்கொள்ளலாம். எதிர்கொள்வோமா? இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.